ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய இருப்பார செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று வரை இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டுவரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கிறிஸ்துவ ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தர்மியான இறை சிந்தனையின் நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலை வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க அநேக சாட்சிகளாக மாறிக்கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆண்டவருடைய செய்தி நம் மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது அது உண்மையாகவே பரவுகிறது அது உண்மையாகவே ஆற்றலோடு செயல்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் அங்கிருந்து வரக்கூடிய சாட்சிகள் தான் நிறைய பேர் தங்களை சாட்சிகளாக நீங்கள் உட்படுத்தி கொண்டிருக்கிறீங்க இமெயிலில் அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க சந் நிறைய பேர் சந்தேகங்கள் ஆண்டோடைய வார்த்தையின் ஈர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு சில சந்தேகங்களுக்கு நீங்கள் உட்படுறீங்க அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க நாங்கள் தவறுகள் செய்கிறபோது அதை சுட்டி காட்டுறீங்க அதுவும் நடக்கிறது ஃபாதர் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க எப்படி பேசிட்டீங்க இதை தவறு வரவேற்கிறோம் தவறுகள் கண்டிப்பாக நடப்பது மனித இயல்பிலே ஒன்றாக இருக்கிறது கடந்த தினத்தில் இந்த ஜேம்ஸ் அவங்க ஃபீஸ்ட் அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சில புரிதல்களில் நான் எடுத்துகிட்டு போன முறையில் ஒரு சில புரிதல்களை சரியான லாக் தொடர்பு படுத்தாததுனால சில பேருக்கு சின்ன குழப்பம் இது சின்ன யாக்கோபுவா பெரிய யாக்கோபுவா அப்படின்லாம் சில குழப்பங்கள் இயேசுவின் சகோதரர் அல்பேயு அல்பேயுவின் மகனான யாக்கோபு தான் இது வேறு இந்த அன்னைக்கு நம்ம பெரிய யாக்கும் என்னுடைய விழாவை கொண்டாடுறோம் அப்படிங்கிற குழப்பமெல்லாம் அன்னைக்கு என்னுடைய செய்தி சற்று தெளிவுபடுத்தாத நிலையில் இருந்ததுனால நிறைய பேர் அதை குறையாக இது குறையாக இல்லை அது ஒரு கரெக்ஷனாக கொடுத்தீங்க அதை நாங்கள் பிற ஏற்றுக்கொள்கிறோம் வைக்காம போனது இப்படியாக பாருங்க இது மனிதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா உண்மையா இந்த வார்த்தையோடு நீங்க பயணிக்கிறீங்க அதை குறித்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ள கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வசனம் பதினைந்தாவது இறைவசனம் விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே புதிய படைப்பாவதே இன்றியமையாதது இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்களேன் இப்போ புதிய படைப்பாகிறதுனா என்ன இதை தான் நம்ம யோசிக்கணும் அறிவு களஞ்சியமாக நம்ம இங்கே சேர்த்து வைக்கிறது முக்கியமா இல்லது ஆத்மாவில் புதிய படைப்பாகிறதா இங்கே சேர்த்து வச்சவங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிறதில்ல பரிசெயர் சதிசெயர்லாம் மறை நூல் இங்கே சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம இருந்துடக்கூடாது நிறைய பேர் பைபிளில் படிங்க பைபிளை படிங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுகிற போது ஒரு தவறான புரிதலுக்குள்ளே போயிடுறாங்க என்னன்னா தே கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தே ட்ரை டு சீக் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல சொன்னாங்க ஒரு மாதிரி நான் நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அது விசுவாசத்தில் என்னை ஆழப்படுத்தும் நான் சொன்னேன் நீ உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டு வர் ஆழப்படுத்துவார் பாருங்கள் பாருங்க நம்ம பைபிளை தெரிஞ்சுக்கணும் நம்ம அதில் தவறில்லை ஆனால் எந்த நோக்கத்தோட நம்ம விவளியத்துக்குள்ள உள்ள போகிறோம் அதில் குறை கண்டுபிடிக்கிறதா பைபிள உடனே படிச்ச உடனேயுமே நம்ம ஒன்னு திருச்சபை அப்ளை பண்ணி பார்க்குறது திருச்சபை இப்படி சொல்லியிருக்கு இங்க அங்கே அப்படி இருக்கு இங்க இப்படி இருக்கே அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறது இரண்டு தளத்திலயும் நம்ம சரியா படிக்கணும் ஏன்னா திருச்சபை வந்து ரெண்டு தளத்தில் நிற்கிது ஒன்று பைபிள் இன்னொன்று பாரம்பரியம் இந்த பாரம்பரியம்ங்கிறது கேள்விக்கு உட்படுத்த அது புரியாதவங்க அதை என்னன்னு தெரிஞ்சிக்காதவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது பாரம்பரியம்னா என்ன இப்போ எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுதான் பாரம்பரியம் அவங்க அவங்க நிறைவை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம விட முடியாது அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபம் ஜெபிக்கிற விதம் அதெல்லாம் மறுக்க முடியாது அப்போ ஆதி திருச்சபையில் ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிறதுனா அது எப்படி இப்போ திருப்பலி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருப்பலியினுடைய அழுத்தம் எங்க இருக்குது பழைய ஏற்பாட்டில் ஏற்பாட்டிலிருந்து வருது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட அந்த பலிகள் கொடுக்கப்பட்ட பலிகள் அது புதிய ஏற்பாட்டில் அது புதிய படைப்பாய் மாற்றப்படுகிறது அது ஆதி திருச்சபையில் வேறு விதமாக அது உருமாற்றம் அடைகிறது அப்போ அவங்க உணவுங்கிற அடிப்படையில் ஆண்டவரை துதிக்க வராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்க கூடி வர முடியாத நிலை வேத கலாபனைகள் நிகழ்ந்தபோது அவங்க எங்கே போய் இந்த மாதிரி ஆண்டவருடைய அப்பம் பெற்கிற அந்த நிகழ்வை செய்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டூம்ஸ் அதாவது கல்லறைகளில் போய் அதான் மறைவான இடங்கள் அங்கே போய் தான் என்ன செய்தாங்க வேத சாட்சியாய் மறித்தவங்க ரத்தம் செஞ்சு மறித்தவர்களுடைய கல்லறைகளுக்கு மேலே இருந்தெல்லாம் இந்த விழாவை இந்த சிறப்பு திருப்பலியை அவங்க ஆதி திருச்சபையில் கொண்டாடி இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய வரலாறு பின்னணிகள் உண்டு ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பார்க்கற போது அதனுடைய வாள் எங்கே போகுதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி சொல்லுவோம் வேரை நோக்கி போகிறது அடிப்படை வேரை நோக்கி நம்ம போகிறப்ப அதுதான் பாரம்பரியம்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் பைபிளில் இருக்குதுமா அப்படின்னா எது எல்லாமே எழுதப்படாது எழுதப்பட முடியல அப்போ எழுதப்படாத சில அற்புதங்கள் உண்டு அது எங்கே அதுதான் பாரம்பரியம்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் தூக்கி போயில் போட பாருங்கள் இன்றைக்கி அரசு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஒரு 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 சமூகத்தை அழிக்கணும் அப்படின்னா அதனுடைய வரலாறுகளை அழிச்சிருவாங்க நடந்து கொண்டிருக்கிறது கல்வெட்டுகளை அழிச்சிருவாங்க அங்கே இருக்கிற பேர்களை அழிச்சிருவாங்க அழிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு அது என்ன நடந்ததுன்னு தெரியாது இன்றைக்கி அதுதான் நடக்கிறது திருச்சபைனா எப்படி அது வளர்ந்து வந்தது அப்போது நமக்கு மூதாதையர்கள் நம்மளோட வாழ்ந் முன்னாடி வாழ்ந்தவங்கெலாம் விட்டு சென்ற அந்த சோர்ஸ் அதை தான் நம்ம பாரம்பரியம் சொல்கிறோம் அதை அழிக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அது வேண்டாம் அது வேண்டாம் அப்போ இது மட்டும் போதும் அப்படின்னும் போது எதுவுமே புரியாது நமக்கு இப்போ நீங்கள் ஒரு சபையை உருவாக்குறீங்க அந்த சபையை அடுத்தது போகிற போது இந்த சபையை உருவாக்குனவருடைய நோக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த நோக்கம் தெரியாத அடுத்து வரவங்க என்ன செய்வாங்க வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு போறாங்கன்னா அந்த நோக்கத்தின்படி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்போ ஒரு திருச்சபை நம்ம ஆண்டோருடைய பாதையில் வழி நடந்து வந்திருக்குன்னா அது வழி நடந்து வந்த அந்த வழிகள் அதை தான் நம்ம பாரம்பரியம்னு சொல்றோம் அங்க செயல்பட்ட மனித மனிதர்கள் அவங்க எதற்காக அதை எப்படி செயல்படுத்தினாங்க இப்ப தேவானை பத்தி பேசுறோம்னா அவர் கல்லால் அடிச்சு கொண்டாங்க அது ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு அடையாளம் அவரை பற்றி நமக்கு பைபிளில் இருக்கிறதுனால ஏற்றுக்குறோம் இப்போ ராயப்பூர் எப்படி இருந்தார் நமக்கு தான் அது வரலாறுன்னு தான் எடுக்கிறோம் பாரம்பரியத்திலேருந்து தான் இப்போ அது பைபிளில் இல்லை அதனால நம்ம என்ன செய்யலாம் அவர் எப்படி செத்தாரோ அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதவங்க அதை வேண்டான்னு சொல்லிறணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதை பற்றி பேச முடியாது அவங்க பேசவே கூடாது ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் தானே அப்போ பாருங்கள் நம்ம பாரம்பரியத்தை வந்து அழுத்தமாக நம்ம பே உண்மைன்னு சொல்லலை திருச்சபை ரெண்டு தளத்திலையும் தன்னை தாங்கி நிற்கிறது அப்படிப்பட்ட தான் நம்ம என்ன செய்கிற உண்மைகளை தேடி அலசி ஆராய்கிறோம் அப்போது எது முக்கியம் பாரம்பரியத்தையும் பிடிச்சு கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை பார்க்குறோம் அதிலிருந்து நம்ம உண்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் எங்கிட்ட விவிலியம் இருக்கிறது இங்கிருந்து விவிலியத்திலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய சரத்தை எடுத்துக்கொள்கிறோம் இரண்டுக்கு மத்தியில் என்ன இருக்குதுன்னா புதிய படைப்பாவது இன்றியுமே அது இது ரெண்டும் எடுத்து நம்ம புதிய படைப்பாக மாறணுங்க இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளை என்ன செய்கிறாரு களிமண்ணி உருவாக்குற களிமண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் சில பேர் நிறைய படிச்சிருக்கிறாங்க ஆனால் வாயை தொடர்ந்து பேசுனாங்கன்னா ஒன்றுமே புரியாது அவங்க என்ன பேசுகிறாங்க புரியாது எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் பைபிள் படிக்கும் போது அவர் பெரிய படிப்பாளி படிச்சுட்டு வந்தாங்க அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் உனக்கெல்லாம் அது புரியாது உட்காரு அப்படின்ட்டாரு என்னை படிக்க போனால் எனக்கே புரிய வைக்க முடியலன்னா அவர் யாருக்கு புரிய வைக்க போகிறாருங்கிறது என்னுடைய கேள்வியாக இருந்தது இது மாதிரியெல்லாம் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது நம்மளுடைய அறிவு என்பது அது வந்து ஆற்றலாக மாறணும் உணவு சாப்பிட்றோம் அது ஆற்றலாக மாறலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம பெருத்து அப்படியே இங்கே இருக்குது இது ஆற்றலாக மாறலை தான் தொந்தி வச்சிருது உடம்புலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பெருசாகிடும் ஒபிசிட்டி ப்ராப்ளம் என்னன்னா அது ஆற்றலாக மாறலை அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஆற்றலாக மாறணும் இருந்தாலும் அப்படி தான் நம்ம படிக்கிற விஷயங்கள் அப்படி தான் மாறணும் அப்படியாகப்பட்ட அந்த விஷயத்தை தான் நான் இப்போ வந்து புது படைப்பாய் மாறுறதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரும் அதுக்கு தான் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார் வல்லமையை கொடுக்கிறார் வெளிப்பாட்டை கொடுக்கிறார் ஆவிக்குரிய கொடைகளை கொடுக்கிறார் எல்லாம் கிடைக்குது எல்லாம் எதுக்கு உட்காந்தி இது என்ன இது என்ன அப்படின்னு அறிகிறதுக்காகவா இல்லை அது எப்படியாவது கெட்டியா நம்ம எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி அந்த திரு திருத்தூதூர் பணியில் சீமோன் ஒரு மந்திரவாதி போய் ராயப்பூர்ட்டை கேட்டால் நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் கொஞ்சம் லைட்டாக போட்டு விடு அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை அப்படின்னு அலையிறவங்களும் இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லாதவங்களும் என்ன செய்கிறாங்க சும்மா பரவச பேச்சு பேசுகிற மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி நடிக்கிறவங்க இருக்கிறாங்க போய் ஏமாத்துறவங்க இருக்காங்க ஆவியானவர் இருக்கிறாருன்னு பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பாவம் துன்ப பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க முடி பிடிச்சி சுத்தி செவுத்துல அடிச்சு மூஞ்சில எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊத்தி தூக்கி எல்லாம் ஊற்றி கையில ஊற்றி காலில் ஊற்றி இதெல்லாம் வந்து கடவுளுக்கு ஏற்படையான காரியங்கள் இல்லை எங்கே ஏசு சாமி மெழுகுதிரையெல்லாம் ஊற்றி எங்கே பேய் ஓட்டினார் சொல்லுங்கள் பார்ப்போம் தலைமுடியை பிடிச்சி ஆட்டினார்னு எங்கேயாவது இருக்குதா ஏன் நம்ம செய்யாத ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஓடிச்சு நம்மளும் என்ன செய்யணும் நம்ம வார்த்தை சொன்னால் போகணும் அது போவாது அது அடங்க ஏன்னா நம்ம ஏசு கிடையாது அப்போ என்ன செய்யணும் நாம் ஆண்டவருடைய பேரால ஜபு ஜபு ஜபிச்சு ஜெபிச்சு விரட்டணும் அவ்வளோதான் பெனிடண்டை தொடக்கூட கூடாது நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது அந்த நோயாளியை அந்த குணப்படுத்த வேண்டிய நபரை நம்ம காயப்படுத்தக்கூடாது இன்றைக்கி மற்ற மற்றவங்க அதை செய்கிறாங்க நம்ம ஆட்கள் நான் பேய் ஓட்டுறதை பற்றி நான் வந்து கிளாஸ் எடுக்க வரல இருந்து இருந்தால் டிப்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி எந்த வழியில் போ எது எதை செய்யணும்னு தெரியாமல் எதையாவது செய்கிறது செய்து தங்களை ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் ஒரு அடையாளமாக காட்டி கொடுது நல்ல பிரசங்கியாராக இருப்பாங்க ஆனால் வாயில் வரது பூரா பேய் பிசாசு பேய் பிசாசு ஏ ஆண்டோடைய வார்த்தை வர வாய் நேரத்தில் ஏன் இந்த பேய் பிசாசு வரணும் யாராவது ஜபிக்க போயிட்டால் போதும் உன் வீட்டில் என்னமோ இருக்குது கட்டு இருக்குது குழப்பம் இருக்குது கருப்பு இருக்குது நாய் இருக்குது பேய் இருக்குது ஊர் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா அவன் போகிறவன் நல்லா தான் போவான் போயிட்டு திரும்பி வரும்போது பேயோட தான் வருவான் அப்போ அதை இது மாதிரியான ஆட்களுடைய அந்த ஊழியம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாருக்கு ஊழியம் அப்போது அறிவெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம் பைபிளை பற்றி கோட் பண்ணுற அந்த அறிவெல்லாம் இருக்குது ஆனால் செயல்படுற விதம் வேறு அதான் சொல்கிறேன் இந்த உள்ள இந்த என்ன இருக்குது புதிய இந்த படை புதிய படைப்பாய் மாறக்கூடிய அதிசயம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ என்னைய உன்னை வந்து என் கையில கொடு நான் உன்னை களிமண்ணா மாற்றுறேன் நான் களிமண்ணா ஆக்கி நான் ஒரு புதிய படைப்பா நான் உருவாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய நேரம் கொடுக்கறதில்ல நம்மளே என்ன செய்கிறோம் வி ட்ரை டு டூ அவர் செல்ஸ் என்னுடைய அறிவு பெஸ்ட் அப்படின்னு இது யாருடைய பிரச்சனை ஆதாமியவாளுடைய அந்த அடிப்படை பிரச்சனை ஜென்ம பாவம் எனக்கெல்லாம் தெரியும் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் வாட் இட் இஸ் ஆண்டவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை தொடக்கூடாதுன்னு இல்லை ஐ கேன் ஆல்சோ டேம்பர் திஸ் நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தொடக்கூடாத ஏரியாதெல்லாம் நம்ம தொட்டு என்ன செய்யறோம் பல நேரத்துல நம்ம அறிவிழந்த நிலைக்குள்ள போகிறோம் அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த அற்புதமான நாள்ல சில செய்திகளை கொடுக்கிறார் பாருங்களேன் இப்படிப்பட்ட அறிவிழந்த நிலையில தான் சில நேரத்துல அறிவிழந்த நிலைன்னு நான் எதை சொல்றேன்னா அவர்கள் தங்களை அறிவாளிகளாக நினைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் தான் சொல்றாரு உனன் உனக்கு எது அறிவு ஞானம்னு நீ நினைக்கிறேன் அது எனக்கு எனக்கு முன்னாடி அது மடமையாயிருக்கிறது கட ஞானிகளினுடைய அந்த கா ஞானம் வந்து எனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா எவனாவது ஞானின்னு தன்னை பெருமை பாராட்டி கொள்றான்னா அவனுடைய ஞானம் கடவுளுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை பரிசையர் போய் முன்னாடி நின்று ஜவம் பண்ணார் நான் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை தொழுகிறேன் ஏழு முறை நான் வந்து பள்ளு வளர்க்கறேன் அஞ்சு முறை தூங்குறேன் எந்திரிக்கிறேன் எல்லாத்தையும் சொன்னார் பாருங்க அவர் கடவுள் என்ன சொன்னார் அவர் திரும்பி கூட பார்க்கல முன்னாடி நின்றான் அவரை உத்து பார்க்கல பின்னாடி மனுஷனை தான் ஏசு பார்த்தாரு ஓ ஓமை சொல்லுது நான் சொன்ன மாற்றி மாற்றி சொல்கிறேன் அதனால கோச்சிக்காதீங்க என்னடா ஃபாதர் இல்லாதெல்லாம் பரிசையர் எங்கே சொன்னார் தூங்குறாரு போறார் வராருன்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணிடுறீங்க அதாவது பெருமை பெருமை அடித்துக் கொண்டார் அதுதான் நான் சொல்றேன் அப்ப பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எதை செய்யணுங்கிறத வேதம் நமக்கு வெளிச்சமாக காட்டுது இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நச்செய்தி பாருங்களேன் விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வர வளைக்கு ஒப்பாகும் இப்போ இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படையான யோசிக்கக்கூடிய ஒரு தலைமா நான் வைக்கிறேன் விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு மூணு ஓமையை சொல்லுவாரு நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓம அந்த புதையல் அதை ஒருத்தன் எடுக்கிறான் விலை உயர்ந்த முத்த ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய இந்த ஒரு இதுதான் வந்து இந்த இது இந்த ஓமை இந்த உதாரணம் விண்ணரசு கடலில் வீசப்பட்டு விண்ணரசு விண்ணரசை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் நம்ம விண்ணரசு எங்கே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் விண்ணரசு அங்கே இங்கேலாம் இல்லை அது நமக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு உங்கள் மத்தியில் இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார் இப்போ என்னக்கிட்ட இருக்கு இப்போ நான் தான் நான் தான் என்னுடைய பொருள்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன என்கிட்ட எது என்னுடைய மையம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னுடைய மையம் என்னுடைய தலையா காலா உடம்பா இல்லை இதுக்கு மையமாக இருக்கிறது என்னுடைய உள்ள இருக்கிற ஆத்மா இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மையம் உண்டு அந்த மையம் என்னென்னா ஆத்மா இந்த ஆத்மா தான் விண்ணரசுக்கான தலம் இப்போ என்னுடைய ஆத்மா விண்ணரசினுடைய அந்த அமைப்பாக இருக்கணும் இப்போ நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து வருவோம் நம்ம பத்து பேருடைய உணர்வும் ஒரே விண்ணரசினுடைய தலமாக இருந்துச்சுன்னா அந்த பத்து பேரும் எப்படி இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதை தான் மோச்சம்னு சொல்கிறாங்க மோச்சத்தில் அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கதை தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் வந்துடுது ஐசிசியாக எல்லாம் போட்டு காட்டிடுறாங்க அது ஒரு வீடியோவாகவே வந்துருச்சு ஒரு இடத்துல நடுவில் ஒரு பெரிய ரவுண்டு அதுக்கு நடுவில் சாப்பாடு வச்சிருவாங்க சுற்றிலும் உட்கார்ந்துருப்பாங்க எல்லாருடைய கையிலையும் பெரிய கட்டையை கட்டி விட்டாங்களாம் கட்டையை கட்டி விட்டு சாப்பிடுங்க அப்படின்னாச்சு நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டு நடுவில் வச்சுருக்குறாங்க மோச்சத்தில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க நரகத்தில் இருக்கிறவங்களால சாப்பிட முடியல ஒரே அழுவை வேதனை எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு கரண்டியால் ஏன்னா கை கட்டி இருக்குது பெரிய கரண்டி எடுத்து சாப்பிட முடியாது வாயில் வைக்க முடியாது எப்படி மோசத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க இவங்க எடுத்து அவங்களுக்கு கூட்டி விட்டாங்க அவங்க எடுத்து இவங்களுக்கு கூட்டி விட்டாங்க இப்படி அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டாங்க இங்கே அடுத்தவனுக்கு கொடுக்க மனசு இல்லை எல்லாரும் என்ன செய்யறான் கரண்டி எடுத்து மூஞ்சியில் வாரி அள்ளி போட்டுக்கிட்டு அடுத்தவனுக்கு கொடுக்காமல் தானும் தின்னாமல் நாசமாக போகிறான் இதுதான் நரக நரகத்தினுடைய அந்த பண்பை வெளிப்படுத்துகிற ஒரு கதைகள் இது இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்ணரசுங்கிறது அடையாளமும் இப்படி தான் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அவர் சாப்பிடட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை அப்போ இந்த விண்ணரசு உங்கள் தான் இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னது ரொம்ப கரெக்டு நீங்கள் போய் எங்கேயும் தேட தேவையில்லை நீ போய் எங்கேயும் போய் அதை போய் கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட இருக்கிறத ரியலைஸ் பண்ணு அப்படின்னாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் இப்போ நான் தான் விண்ணரசினுடைய அடையாளமாக இருக்கிறேன்னா நான் என்ன செய்யணும் நான் ஒரு குருவானவராக இருக்கிறேன் நான் செய்கிற செயல் எல்லாரையும் என் பக்கமாக இழுத்துட்டு வரணும் ஆண்டவர் பக்கமாக நான் தான் ஆண்டவருடைய பேரால செயல்படுறேன்னா இந்த நான் தான் இப்போ வலையை வீசுகிறேன் நான் தான் இப்போ வலை என்னுடைய வலையை நான் வீசுகிற போது அறிவுங்கிற வலைய ஆற்றலுங்கிற வலையை ஏதோ ஒரு ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஒரு கிஃப்ட்டை பயன்படுத்தி அந்த வலையை நான் வீசுகிற போது அந்த வலைக்குள்ளே நிறைய பேர் வருவாங்க எல்லாரும் இழுத்து கொண்டு வரணும் நான் அப்படி செய்யறனா கூட்டி சேர்க்கிற அந்த பண்போடு இருக்கிறேன்னா என் வலையை விஷ விஷ்ணோனையும் எல்லாத்தையும் செதறடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற கூட்டத்தெல்லாம் அப்போ நான் என்னுடைய வலை விண்ணரசுக்கு ஒப்பான வலையாக இருக்க முடியாது இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் புரிஞ்சு கொள்ளாம நம்ம என்ன செய்யறோம் நம்ம திருச்சபை அது திருச்சபையா இருந்தாலும் சரி அல்லது சமூக தளத்துல நம்ம பார்க்கும் போது ஜாதிய தலங்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் தலங்களாக இருந்தாலும் சரி பாருங்க எல்லாமே இப்ப தமிழகம்லாம் சிதறி சின்னா பின்னப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் எல்லாம் விண்ணரசுக்கான அந்த ஒருமைப்பாட்டுக்கான தளம் இல்லாத நிலையை நம்ம பார்க்குறோம் அது ஆன்மீகத்திலையும் பார்க்குறோம் அரசியலையும் பார்க்குறோம் அறிவியல் தளத்திலையும் பார்க்குறோம் எல்லா தளத்திலையும் பார்க்குறோம் ஒரே ஒரு இடத்துல தான் ஒற்றுமை நிறைவாக இருக்குது ஜாதி இல்லை பொருளாதார ஆதார இது இல்லை சீர அடிப்படை இந்த வேறுபாடு இல்லை கருப்பு சோப்புங்கிற எண்ணிக்கையில் ஒரே ஒரு இடத்துல தமிழகத்தில் நிறைவாக இருக்குது நாற்பது கோடி சம்பாரித்து கொடுக்குது டாஸ் மார்க் தான் ப்ரைஸ் சொல்லால் ஒயின் ஷாப் தான் நிறைவாக இருக்குது அங்கே யாரையும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இல்லை எல்லாரும் வரிசையில் நின்று வகையாக வாங்குறாங்க நாற்பது கோடி ஐம்பது கோடி நல்ல லாபம் கொடுக்குது எனக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்குது ஏன்னா நம்மளால் கொஞ்சம் கூட அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு அதை பிரதர் இன்பதாகட்ட கூட நான் கேட்டேன் என்ன பிரதர் நம்ம வந்து இதுக்கு இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு உதவி செய்ய முடியாத கையை கட்டப்பட்ட நிலையில திருச்சப்ப நம்மளை வச்சிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் ஏ அதுக்காக நீங்கள் யார் ரொம்ப ஃபீல் பண்ணி எங் எங்களுக்கு வாங்கி கொடுத்துடாதீங்க பிரைஸ் ஆ பாருங்க அதெல்லாம் மனசுக்கு வழியாக இருக்குது வழியை என்ன பண்ணுறது துன்பம் ஒருகால் நகுகான்னு திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு சில துன்பங்களை சொல்லும் போது சிரிச்சிக்கிறோம் வேறு வழி இல்லை என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியல நம்மளாம் சாமானியர்களாக இருக்கிறோம் ஆண்டோட்ட தான் கை ஓய்த்துறோம் அவர் தான் மகிமையின் தேவன் அவர் மகத்துவத்தின் தேவன் அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அவர் செய்வார் நம்புகிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் அந்த இழுத்து கொண்டு போய்ங்கிறது வந்து செயல்பாடு இது இப்போ நான் தான் வலையை இழுக்கிறேன்னா நான் இழுத்துக்கிட்டு போகணும் நான் தான் வலையை போட்டிருக்கேன் மாட்டி இழுத்துக்கிட்டு போகணும் இப்போ நான் பொறுப்பு எடுத்துருக்குறோம் அப்போ நாங்கள் அதை செயல்து முடிக்கணும் இழுத்து கொண்டு போய் கரையில் சேர்க்கணும் அதை உட்காந்து பிரிக்கணும் அது மாதிரி அப்போ அந்த செயலை வந்து கடவுள் நம்மக்கிட்ட கொடுக்குறாருன்னா நம்ம செயல்படக்கூடிய தலைமாக இருக்கிறோமா நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா நீங்கள் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை அந்த வலைங்கிற விண்ணரசுங்கிற வலையை போட்டு இழுத்துட்டு போகிறீங்களா இறுதி வரைக்கும் இழுத்துட்டு போகிறீங்களா கரைக்கு வரைக்கும் பாதியில் போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது சீரியல் போட்டான்னு ஓடி போய் உட்காந்துக்கிறீங்களா இல்லைன்னா கடையை திறந்துட்டான்னு ஓடி போயிடுறீங்களா இல்லை எனக்கு பிஸ்னஸ் பிஸியாக இருக்கேன் பிள்ளைங்கள்ட்ட கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத அப்பா அம்மாரிலாம் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு கதையை படித்த எனக்கே அழுவாக வந்துச்சு ஒரு குட்டி பிள்ளை காசு சேர்த்து வச்சுருந்துச்சான் ஒரு அப்பா வந்து இப்போ ஒரு பிஸியாக இருக்காரு நான் பேச முடியாதுன்னு வரட்டி விட்டாராம் அப்போ அந்த குழந்தை போய் கேட்டுச்சான் அப்பாட்ட அப்பா நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற எப்படி பண்ணுறன்னு அப்பா ஒரு நாள் சொன்னாராம் ஐஎம் டூயிங் திஸ் பிஸ்னஸ் ஐம் ஏர்னிங் ஸோ மச் ஆஃப் மணி எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருந்துச்சான் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோப்பா ஆகுது உன்னுடைய சம்பளம் அப்படின்னு அவர் ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ்ன்னு என்னமோ சொன்னாராம் ஒரு ஒரு குறிப்பான அமௌண்ட்டு இந்த பொருளும் குழந்தை போய் சேர்த்து வச்சு ஒரு வாரம் கழித்து ஒரு இரநூறு டாலரை கொண்டு வந்து அவங்க அப்பாண்ட்ட கொடுத்துச்சான் எதுக்கு இதை வந்து கொடுக்குற அப்படின்னு யூ ஸ்பெண்ட் ஒன் ஹவர் வித் மீ அப்படின்னுச்சான் ப்ரைஸ் லாட் அந்த காசுக்காக தான் நீ வெளியில் வர்ற அந்த காசை நான் சேர்த்து வச்சு கொடுக்குறேன் என்னோட ஒரு மணி நேரம் இரு அப்படின்னுச்சான் பாருங்க பாருங்கள் நல்ல பாடம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி குழந்தைகள் இயங்குகிறாங்க பிள்ளைகளுக்காக இன்றைக்கி எங்கே இந்த காசை சம்பாரித்து என்ன பண்ண போகிறீங்க அதுதான் இப்போ கேள்வி ஸோ நம்ம வந்து ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் ஓகே வீட்டு வீடுங்கிற அந்த அன்பு சமூகத்தை நம்ம வலை போட்டு இழுக்கறதுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காரு கடவுள் அதை செய்கிறோமா ஒரு பங்கு சமூகம் இருக்குது நம்ம போனோம் பூசையை பார்த்தோம் திரும்பி ஓடி வந்தோம் இல்ல அங்கே வலைய போடலாம் நம்ம அன்பு வலைய போடலாம் இரக்கத்தின் வலைய போடலாம் அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்ப இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் அப்ப செயல்படுற பிள்ளைங்க யாரு செயல்படாத பிள்ளைங்க யாரு அப்படிங்கிறத வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் நேர்மையாளரிடையே இருந்து பாருங்க கத்தோலிக்க கிறிஸ்தவரிடம் இருந்து அல்லது அந்த சபையில் இருந்து இந்த இருந்து எந்த பேரையும் சொல்லலைங்க நம்ம கத்தோலிக்க சபைன்றதுனால நம்ம பேரை சொல்லிக்கிட்டோம் மற்ற சபைகள்லாம் இருக்கு நேர்மையாளரிடையே இருந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது அவங்க மோட்சத்துக்கு போவாங்களா இவங்க மோச்சத்துக்கு போவாங்களா பாருங்க இந்த வார்த்தை நேர்மையாளராய் யார் இருந்தாலும் மோச்சத்துக்கு போவாங்க நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பாங்க நான் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்துட்டு நீ என்னவா இருக்கலாம் தீவராக கூட இருக்கலாம் நான் அங்கே போய் கிளைம் பண்ண முடியாது ஐ ஆண்டவரே யூ நாட் டிசைட் லைக் திஸ் யூ கான் சே தட் வே யூ கான் சே பிகாஸ் யூ ஆர் நாட் அ ஜஸ்ட் மேன் நேர்மையாளராக நீ இல்லை அப்போ ஆண்டவர் நேர் ஒரு கத்தோலிக்க சபையை சாராத இல்லை கிறிஸ்தவ சபையை சாராத ஒருத்தராக இருக்கலாம் ஆனால் நேர்மையை நேர்மையோடு அவங்க இருந்திருந்தாங்கன்னா தே ஆர் ஆஃப் காட்ஸ் பீப்புள் இன்னைக்கு அப்படி தான் கடவுள் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நான் புரிஞ்சுக்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலாம் லட்னாக்கா யூ கேன் ட்ராப் ட்ராப் இட் அதுக்காக நீங்கள் உடனே நினைக்கக்கூடாதுன்னா அங்கே போயிடலாமா அங்கே போயிட்டு நான் போய் நேர்மையாளராக இருக்கேன் இங்கே நீ அழைக்கப்பட்ட இடத்துல நேர்மையாளராக இல்லைன்னா நீ அங்கேயும் இருக்க முடியாது ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல அழைச்சாரோ அந்த இடத்துல நீ நேர்மையாளராக இருக்கணும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய காரியத்தெல்லாம் நம்ம உணர்ந்து கொடுக்குறோம் ஆண்டவர் அப்படி பிரிக்க போகிறாரு நேர்மையாளருடைய இருந்து அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் வேண்டாம் இங்கேருந்து அங்கே காரிய உமிழ்றது அவன் உன் மேலே காரி உமிழ்கிறது அவரவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஞானத்தின்படி அவரவர் செயல்படட்டும் அவ்வளோதான் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது அடுத்தவனுக்கு நம்ம நியாயம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நமக்கு வாழ்க்கை முடிஞ்சிடும் நீ வளைய அடுத்தவன் விளையாடே அங்கே போட அதில் அங்கே போ டே நீ வளைய போடும் முதல்ல நம்ம வலையை வச்சுக்கிட்டு அடுத்த வலைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுலேயே நமக்கு நிறைய நேரம் வீணா போயிடும் பாருங்களேன் சில பேர் பரிட்சையில் பரிட்சை அதிகிட்டே இருப்பாங்க பசங்க அடுத்தவனுக்கு பிட்டு கொடுக்கறதுலயே அவன் டைம விட்டுருவான் அவன் போய் எல்லாம் போயிடுவான் அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அவர் கருத்தா இருந்தார் அவர் விட்டுருவாரு அதனாலதான் ஆண்டவர் நம்மளை கருத்தா இருக்கிற நம்மளை வந்து களிமண்ணா அவருடைய கையில கொடுக்க விரும்புறாரு ஆசைப்படுறாரு கடவுள் அவர்களை பாருங்க தீச்சுளை ஏற்கனவே சொல்லியாச்சு தீச்சுலை அழுகை அங்கலாய்ப்பு இதை பத்தி சொல்லியாச்சு சீடர்கள் கொண்டு கேட்குற இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா ஒரே வார்த்தை ஆம் இன்னைக்கு ஒரு சீடன் என்பவன் முதல்ல புரிஞ்சுக்கணும் விஷயங்களை அதுக்கு தான் சொல்கிறோம் நீ பைபிளில் நீங்கள் முதல்ல படிங்க அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு அடுத்தது இருக்கட்டும் அது அடுத்த பணி ஆண்டவர் என்ன பணி கொடுக்குறாரோ முதல்ல ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் தி லாட் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் பைபிளில் உடனே இந்த மந்திர புத்தகமாக உடனே பயன்படுத்துறது இல்லை இந்த வார்த்தையிலேருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் எது என்ன எனக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற ஆற்றல் வின்னரசு பற்றி கற்றுக்கொண்ட நல்லா பாருங்கள் ஐம்பத்து ரெண்டாவது ரிவசனம் வின்னரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞ்சிரும் நீங்கள் இப்போ பைபிள் படிக்கிறீங்க இந்த இறை செய்தியை கேட்குறீங்க உங்களுக்கு புரியுது விஷயம் புரியுதுன்னா யூஆர் மறை நூல் வல்லுனர் மறையனை நீங்கள் போய் இதுக்காக ஸ்காலர்ஷிப்லாம் எடுத்துகிட்டு வரணுன்னு இல்லை வின்னரசு பற்றி கற்றுக்கொண்ட மறைநூல் அறிஞர் தான் கற்றுக் கொடுக்கிறார் கடவுள் இந்த மாதிரி இது அறிஞர்கள் எல்லாம் வச்சு என்ன நீ சொல்றாரு கற்றுக்கொண்டு மறைநூல் அறிஞர் தம் கருவூலத்திலிருந்து நம்ம தான் கருவூலம் இந்த கருவூலத்தில் என்ன சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதை எடுத்து புதியவற்றையும் பழையவற்றையும் புதியவனா பழையவற்றைனா என்ன பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டினுடைய ஆழத்திலிருந்து நம்ம எடுத்து என்ன செய்யணும் அதை நம்ம கொடுக்கணும் இட் இஸ் வாட் ஆஃப் ஆஃபர் சும்மா எல்லாம் உள்ளே வச்சிக்கிட்டு எவ்ரி திங் இஸ் ஃபைன் எவ்ரி திங் இஸ் ஃபைன் எல்லாம் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதில்ல எடுத்து கொடுக்கணும் கருவூலத்திலிருந்து வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றன இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்கார் வீட்டு உரிமையாளர் நம்ம தான் நம்மக்கிட்ட அந்த பர்மிஷனை கொடுத்துட்டார் நீ என்ன செய்யணுமோ செய் உள்ள பறிச்சு வச்சுன்னா வச்சுக்கோ தாளந்து கொடுக்கப்பட்டது அந்த வீட்டு உரிமையாளர் என்ன செய்ளத்தை தன் ஒரு தாளந்து வாங்கினவன் கீழே வச்சுக்கிட்டான் பறிச்சு வச்சுக்கிட்டான் மீதி வாங்கினவங்க ரெண்டு பேரும் போட்டு செஞ்சு அதை டபுள் ஆக்கி காட்டினாங்க பாருங்கள் ஆமாப்பா ஒன்ட்ட ஒரு தளம் தானே கொடுத்தேன் அதனால் என்ன சரிப்பா அவன் நீ பாவம் என்ன தான் செஞ்சுருப்பேன் இல்லை 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 அவனுக்கு ஒரு நியாயம் இருந்தது அதனால் நம்ம சொல்ல முடியாது நான் ஏழைங்க நான் படிக்கலைங்க எனக்கு ஒன்றும் தெரியாது நான் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தேன் ஆண்டவர்கிட்ட எந்த கதையும் பேச முடியாது நீ எந்த தளத்தில் இருக்கிறியோ அந்த தளத்திலிருந்து ஏதாவது செய்யணும் நீ ஆண்டவர் விரும்புகிறார் நீ வந்து ஒரு தாளந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு ஒரே கஷ்டம் வேலை இல்லை நான் படிக்கல புலம்புறதெல்லாம் ஓரமாக வச்சிட்டு ஆண்டவர் சொல்கிறத கேட்டு செயல்பட ஆரம்பிங்க ஆண்டவர் தாளந்து அதிகப்படுத்துவார் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இவைகளை சொல்லி இயேசு சொல்லி முடித்த பின்பு அவரிடத்தை விட்டு சென்றார் என்று இருக்கிறார் பாருங்க இரமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அதுதான் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல நான் சொன்ன எல்லா வகை மீன்களையும் அவர் அந்த வலையில எடுக்கிறாரு அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ அப்ப எல்லா எல்லா மக்களுக்கும் கடவுள் அவருதான் அவர் எப்படி செயலாற்றுறாரு நமக்கு தெரியாது நாம் என்ன செய்யக்கூடாது குழம்பி போயிடக்கூடாது நான் மட்டும்தான் ஆண்டவருடைய பார்வையில் பெஸ்ட் அவங்க எல்லாம் நெவர் டு திங் லைக் தட் ஸோ நாம ஆண்டோருக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும்னா நான் நிறைவா யோசிக்கணும் பறந்துபட்ட உள்ளத்தோட யோசிக்கணும் லூக்கான செய்தியில வானதூதர் அவர்கள் அஞ்சாதிர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் ந செய்தி உங்களுக்கு அறிவிப்பு அப்ப எல்லா மக்களுக்கும் ஒரு செய்தி ஏசு கிறிஸ்து அப்போ அவர் எப்படி செயல்படுவார் என் அறிவுக்கு எட்டாது என் அறிவு எட்டினது எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நான் அதுக்குள்ளே நான் நிறைவாக நிற்கிறேன் அவங்களுக்கு சொல்லப்பட்டபடியாக அவங்க நிற்கிறாங்க நாம் அவங்களை பார்த்து அசிங்கப்படுத்த வேணாம் அவர்களுடைய அவங்களுடைய செயல் இது சரின்னு நீ சொல்லு உலகத்துக்கு சொல்லு அவங்களுக்கு அறிய பண்ணுறது அவங்கள ஆண்டவர் பக்கம் இழுத்துட்டு வர்றது ஆண்டவருடைய செயல் விதைக்கிறது நம்மளுடைய செயல் விளைய செய்கிறது அவருடைய செயல் அதனால் நம்ம விதைக்கிறத விதைத்து விடுவோம் நம்முடைய குடும்பம் ஜபிக்கிற குடும்பம் நாலு பேர் பார்க்கும் பொழுது நியாயமா நிற்கிற குடும்பம் நேர்மைக்காக குரல் கொடுக்கிற குடும்பம் அப்போ இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் எதை நாம செய்யணுமோ அதை செய்யணும் தேவ பிள்ளைகளை லூக்கா ஏழு ஒன்று ஆண்டவர் பாருங்க ஒரு வசனம் சொல்ல இது ஏசு இவற்றை எல்லா மக்களுக்கும் சொல்லி முடித்த பின்பு கப்பர் நாம சென்றார்னு இருக்குது ஏழு ஒன்றில் அப்ப இவற்றை எல்லா மக்களுக்கும் சொல்கிறார் எல்லா மக்களுக்கும் அங்கிருந்தவர்களுக்கு இங்கிருந்தவர்களுக்கு பரிசுகளுக்கு இல்லை எல்லா மக்களுக்கும் சரி எல்லா மக்களுக்கும் என்னத்தை சொன்னாருன்னு ஆறாவது அதிகாரத்தில் போய் அந்த கடைசி வசனங்கள் அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றுலேருந்து அந்த கடைசி போஷன் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கவனிப்பது ஏன் அடுத்தது வருது பாருங்கள் உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் சகோதர சோரியம் உன் கண்ணில் வே இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குற அந்த கான்செப்டை பற்றி பேசியிருக்கிறாரு நாற்பத்தி மூணில் கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை நல்ல கனி நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள அங்கலாய்ப்பு வேதனை இருக்குதுன்னா நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்ம நல்ல கனி அங்கே கொஞ்சம் கொடுத்தோம் இங்கே இல்லை நம்ம கெட்ட மரமாக இருந்துக்கிட்டு நல்ல மரம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா தப்பாக போயிடும் ஒவ்வொரு மரமும் அதன் கனியால் அறியப்படும் நீ செய்கிற செயலால் அறியப்படும் நிறைய பேர் அறிவால் பேசிகிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து அதெல்லாம் நிப்பாட்டிட்டு செயல்பாட்டை பார்க்கணும் நான் ஆண்டவருடைய தளத்தில் ஊழியர் செய்துட்ருக்கிறேன் என்னுடைய ஊழியம் சரியாக தப்பா எப்படி செக் பண்ணுறது நீ கையை வைத்து ஜெபிச்சு பார்க்கணும் நீ கண்ணம் திறந்து பார்த்தீங்கன்னா நீ நீங்கள் செயல்பட்ட விதத்தில் ஆவியானவர் செயல்பட்டிருப்பார் ஆவியானவர் செயல்பட்டிருப்பார் யாருக்காவது நோயாளிக்கு ஜெபிச்சிருப்பீங்க அவர் குணமடை குணமாயிட்டேன்னு வந்து சொல்லுவாங்க குடும்பத்துக்காக ஜெபிப்ப ஜெபிச்சுருப்பீங்க அவங்க பிரிஞ்சு போன குடும்பம் வந்து நாங்கள் இணைஞ்சோன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அடையாளம் இந்த அடையாளம்னா அவர் பேசினாருங்க புட்டுக்கிட்டு போயிடுச்சுங்க இவர் போய் ஜெவம் பண்ணிட்டு வந்தாருங்க நல்லா இருந்த மனுஷங்க போய் சேர்ந்தாருங்க அப்படின்னு நினச்சிங்க உங்களுடைய அடையாளம்லாம் தப்பாக போகுதுன்னு அர்த்தம் சாமியார்களுக்குலாம் சொல்லுவாங்க இந்த அவஸ்தை புசும் போது இந்த இதை சொல்லுவாங்க ஒரு இடத்துல நான் அப்படி தான் ஜெவம் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஜெவம் பண்ணிட்டு வந்தோன்னே சாயந்தரம் ஃபோன் வருது நான் கூட சரி அந்த அம்மா வயசானவங்க முடிச்சிட்டா முடிஞ்சிடுச்சு போல இருக்காதான் அந்த பையன் ஃபாதர் என்ன ஃபாதர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்னப்பா கவலைப்படாதப்பா அப்படின்னு நான் ரொம்ப உருக்கமாக இருக்கேன் இல்லைப்பா கவலைப்படாது இல்லை ஆண்டருடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லை ஃபாதர் அம்மா எந்திரிச்சிட்டாங்க சாப்பாடு கேட்டாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவனுக்கு அது ஆச்சரியமா ஆயிடுச்சு அதை அவன் சந்தோஷமாக சொல்லலை சோகமாக அவன் நினச்சிட்டு அம்மா முடிஞ்சு போயிடும் போல இருக்கா அப்படின்னு இதோட கதையை முடிச்சிடலான்னு சாமியார் வந்து எந்த எழுப்பி விட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் பாருங்க அந்த ஜபமே எழுப்புற ஜபம் தான் அது சாகடிக்க வைக்கிற ஜபம் இல்லை நோயில் பூசுதல் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது நோயில் பூசுதல் எதுக்குன்னா அந்த நோயிலிருந்து அந்த மகனை எழுப்புங்க அப்படி ஆண்டவர் அப்படி தான் ஜபமே இருக்குது ஆண்டவரே செய்து இடத்த காலி பண்ண வைங்க ஆண்டவரே காற்று வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த ஜபத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் இந்த நோயாளியே நீங்கள் எழுப்புங்க உண்மையாக அந்த நோயாளியினுடைய நிலையிலிருந்து தான் நம்ம ஜெபிக்கிறோம் அந்த நோயாளிக்கு இதுக்கு மேலே முடியாது அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா ஆண்டவர் எழுப்புவார் எப்படின்னா விண்ணகத்துக்கு எழுப்புவார் இல்லை இந்த நோயாளியினுடைய நோய் தீக்கப்பட நோய் தீக்கப்படக்கூடிய நோய் தான் அவங்கள மீண்டும் அவங்களுக்கு டைம் கொடுக்கலான்னு ஆண்டவர் என்ன செய்வார் இங்கிருந்து நோயிலிருந்து எழுப்புவார் ரெண்டுமே எழுப்புதல் தான் அது ஆண்டவர்கிட்ட தான் அந்த சாய்ஸ் இருக்குது அதனால் நம்ம கேட்கும்போது சாகனம்னு கேட்குறதே இல்லை நிறைய பேர் இதை தவறாக பொழிஞ்சு கொள்றாங்க அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை பாருங்கள் நல்லவர் நாற்பத்தி அஞ்சில் சொல்லப்பட்டு இருக்கிறது நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவுள்ள நல்லவற்றை எடுத்துக் கொடுக்கிறார் தீயவரோ தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார் அப்போ நான் நல்லவனா கெட்டவனாங்கிறத நம் செயல் காட்டும் அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் திறந்து பார்க்கணும் சும்மா எல்லாரும் நானும் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நான் செய்யற செயல் சரியா நான் போய் வீட்டில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அடையாளமா இருக்கிறேன்னா சோர்ந்து போய் இருக்கிற ஒருத்தருக்கு நான் தெம்பு கொடுக்குறேன்னா ஆண்டோடைய பேரால் செய்து பாருங்களேன் யூ வில் சக்சீடு பிகாஸ் காட் ஹஸ் கிவன் யூ த பவர் அந்த பவரை யூஸ் பண்ணாதானே தெரியும் அந்த பவரை நம்ம செயல்படுத்தி பார்க்கணும் ஆண்டோடைய பிள்ளைகள் அதுக்காக நீங்கள் எங்கேயாவது போய் ஜி பூம் எல்லாம் போடாதீங்க ஆண்ட்ரோட்டை மெதுவாக செய்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போவார் நான் சொல்வற்றை செய்யாது நல்ல கவனிங்க நாற்பத்தி ஆறு என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்னை கூப்பிடு ஏன் கூப்பிடுகிறீர்கள் ஆண்டவரை ஆண்டவரின் கூப்புறவெல்லாம் மோச்சத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாக இருப்பாருன்னா நல்ல தோண்டி பாறையின் மீது வீடு கட்டிய அந்த நபருக்கு ஒப்பாக இருப்பார் மற்றவங்க எப்படி மணல் மீது வீடு கட்டிய நான் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவர் அது என்ன அழிவு நேர்ந்தது அங்கே அது அழியாமல் இருந்தது அப்போ இந்த அடையாளங்களெல்லாம் நம்ம பார்க்கிற போது நாம என்ன செய்யணும் செயல்பாட்டுக்கான தளம் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவர் எனக்கு நல்ல சாப்பாடை கொடுங்க என் குடும்பத்தை காப்பாற்று கண்ணை திறந்து பாரு அடுத்தவங்களுக்காக நம்ம கரங்களை வலை என்பது அதுதான் அங்கிட்டு தான் வீசுறோம் இங்கிட்டு வீசிக்கிறது அதனால நம்ம விண்ணரசினுடைய அடையாளமாக இருக்க விரும்புகிறவங்க அவங்களுடைய எல்லா செயலிலும் வலையை அப்படி தான் வீசுவாங்க ஆண்டவருடைய பெராள அங்கிட்டு தான் அவங்க செயல்பாட்டை வைப்பாங்க அப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு என் கரத்தில் குயவனா இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னை புதிய ஆசிர்வாதங்களால நான் வணைந்து வைப்பேன் ஆண்டவர் எப்படி வணைவாரு ஓ திஸ் இஸ் நைஸ் கிளே இது நல்ல கிளே நம்ம விரும்பும் மாதிரி இருக்குது அப்ப என்ன செய்வார் உங்களை நல்ல அழகான பா ஒரு ஒரு பானையா வரைஞ்சிப்பார் நீங்க காஞ்சி போய் இருந்தீங்கன்னா கடுமையா இருந்தீங்கன்னா சரி இருக்கிறது போதும்னு ஒன்றரை கோணம்லாம் அவங்கள உருவாக்கி அப்படி வச்சு விட்டுருவார் அதுக்கு மேலே இதை ஒன்றும் செய்ய முடியாதுங்க வாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் கூட ஒன்றும் செய்ய முடியாது யூதாஸ் இப்போ பக்கத்தில் இருந்தான் வனைய விரும்பல அவன் அவன் இப்படி தான் இருப்பேன்னா கடைசியாக என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் வானத்துக்கும் சேரலை பூமிக்கும் சேரல நடுவில் தொங்கிட்டான் தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உகந்த விதமான ஒரு கர கருவியாக தங்களை படைக்கணுங்கிறத இந்த நாளில் நம்ம பார்த்துருக்குறோம் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வீட்டில் ஒரு நல்ல மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறீங்களா வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க சிறு பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறீங்களா வீட்டில் நீங்கள் இருக்கும்போது அப்பா அம்மா மகிழ்ச்சி அடையணும் உங்களால் தொல்லைகள் வரக்கூடாது தொல்லைகள் வந்தா பிசாசு நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம் பிசாசு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அதை கேட்டு செய்றீங்க அம்மா செய்யாதன்னு சொல்ல ஒரு காரியத்தை ஒரு குழந்தை செய்து அப்படின்னா அது பிசாசு பேசுறதை கேட்டுட்டு செய்யுது அம்மா சொல்றதை கேட்டு செய்கிற பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறாங்க வான தூதர்களுடைய வார்த்தையை கேட்குறாங்க காவல் தூதர்களை வழி நடத்துகிறாங்க அதை கேட்டு செய்வாங்க ஆண்டவரும் பேசிட்டே இருப்பார் வாலிப பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வர முடியல வீட்டுக்குள்ளே வந்து அப்பா அம்மாவோட உட்காந்து அந்த கடுமையான முகத்தை பார்க்க முடியல வயசான தாய் தந்தையர்கள் அது பார்க்க ரசிக்க முடியாதுங்க அந்த அன்பு தான் ரசிக்கணும் அந்த உள்ளார்ந்த அன்பு ஐயோ இந்த தாய் என்னை மடியில போட்டு தாங்கினால இந்த அப்பா எனக்காக ஓடி உழைச்சாரு அவர் பக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் டெய்லி வந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு உணர்ற பிள்ளையா இருந்தின்னா நீ ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை ஏன்னா நீ தான் வீட்டுக்குள்ள அந்த அன்புங்கிற விண்ணரசினுடைய தளத்தை விரிக்கிற நீ வீட்டுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டு தூங்கின பிற்பாடு நீ வந்து திருட்டு தனமா திருடி திங்கிற பூனை மாதிரி வந்து தின்னுட்டு போனீங்கன்னா நீ விண்ணரசுக்கான பிள்ளை இல்ல நீ வந்து வேற ஒரு அரசுக்கான பிள்ளை அதுக்கு என்ன கிடைக்குங்கிறத பைபிள் சொல்லியிருக்கு அதனால தான் சொல்லுகிறோம் ஆரம்பம் வீட்டுக்குள்ள இருக்கணும்

நல்ல ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றிக்கொள்வது புதுப்படைப்பாக மாற்றுவது அதைத்தான் நம்ம இன்றைக்கு மைய பொருளாக சிந்தித்திருக்கிறோம் ஆகவே நல்ல ஒரு மைய அந்த மைய பொருளுக்குள்ளே நம்மை வைப்பதற்கு நல்ல ஒரு களிமண்ணாக ஆண்டவருடைய கரத்திலே நம்ம எப்ப கொடுக்கணும் அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு பள்ளங்கள் எல்லாம் நிரப்புவாரு அதுல தேவையற்ற காரியத்தை எல்லாம் அவர் மினி நீக்கிட்டு தேவையானதை சேர்ப்பார் எங்கே தண்ணி ஊற்றணுமோ ஊற்றுவார் எங்கே வந்து அவர் வேறு காரியத்தை அழகுபடுத்தணுமோ படுத்துவார் எல்லாம் அவர் செய்வார் நம்ம என்ன செய்யணும் ஆண்டோருடைய கரத்தில் நம்ம அவருக்கு உகந்த பாத்திரமாக ஒப்பு கொடுக்கணும் ஆகவே இந்த அருமையான வேலையில் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பணும் ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிற தீமைகள் மாறணும் நான் வந்து பெருமை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் பெருமை மாறணும் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற எண்ணங்கள் உண்டு பல வேலைகளிலே நமக்கு அதெல்லாம் மாறணும் அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜட்மெண்டல் கேரக்டர்னு சொல்லுவாங்க அவங்க அப்படி தான் இவங்கெல்லாம் முன்னேறி வ வரமாட்டாங்க ஆண்டவர் இவங்களை மன்னிக்க மாட்டாரு இவங்களாம் மோட்சத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு தீர்ப்பிடுகிறோம் அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் நமக்குள்ளே செயல்பட நாம் ஆண்டவர் உகந்த சாட்சியாய் பின்னரசின் வலையை போல மாற ஆண்டவர்கிட்ட மன்றாடு பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் சமமாகணும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் கேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் குன்றுகள் வேண்டும் சமமாகணும் சமமாக நேர்மையானவர்களை தீயோரிடமிருந்து பிரித்தெடுப்பார் என்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை இதோ நேர்மையாளராய் நான் இருக்கிறேனா அல்லது பிற பலரை நான் குறை கூறி என்னுடைய நேர்மையாளருக்குரிய இந்த தன்மையை இழந்து கிடக்கிறேனா

கைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோடலானவை நேராகணும் கருடானவை சமமாகணும் ஆமாண்டவர் இது உம்முடைய பிள்ளைகள் நான் ஆண்டவரை கோணலான எண்ணங்களோடும் பள்ளங்களை போன்ற பாவ வாழ்க்கையோடு வந்திருக்கிறோம் எங்களை நீர் பண்படுத்தும் ஆண்டவரை புயவனாயிருந்து எங்களை வணைந்து

அக்கினியில் சுட்டெரிப்பாரே ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் ஒன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள்

நீர் பேசுவதற்காய் நன்றி பிள்ளைகளை இந்த வார்த்தை என்கிற அபிஷேகத்தின் வழியாக அந்த வட்ட திட்டை வைத்து அந்த பானையை செய்ய முயற்சிப்பதைப் போல இதோ நீர் தாமே வார்த்தை என்கிற வடிவத்தை வைத்து இன்னும் ஆசீர்வாதத்தினுடைய தளத்தை எல்லாம் வைத்து

பள்ளங்கள் எல்லாம் நிரப்ப பெற்று ஆண்டவரே நாங்களும் நேர்மையாளர் என்கிற அந்த அபிஷேகத்திற்குரிய நின்று ஒரு நாள் நீர் வருகிற போது நாங்கள் எதிர்கொண்டு வந்து முகமுகமாய தரிசிக்கிற பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் வருகிற போது இதோ தூதர்கள் சொல்லுகிற விதமாக இதோ வெட்கி விலகாதபடி நாங்கள் உடைய திரும்ப நிற்க எங்களுக்கு தயை செய்வீராக ஆண்டவரே நீர் வருகிற போது நாங்கள் வெட்கி விலகி போகாதபடி பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விலகி இருப்போமாக எங்களுடைய திட்டங்களின் படி நாங்கள் அதை செயல்படுத்த முயற்சி செய்வோமாக ஆண்டவர் தாமே எங்களோடு கூட பயணிக்க வேண்டும் என்று எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரம் எடுத்துக் கொள்ளும்